நான் கோச் ரவிசுந்தரம் பேசுறேன். நான் இப்ப நம்ம 14வது எபிசோடா வந்துட்டு அப்படின்னா, இது வந்துட்டு லேர்னிங் அப்படிங்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட், வாழ்க்கைக்கு தேவையான அந்த சப்ஜெக்ட் எடுத்து அதை டீகோட் பண்ணி அதுல இருந்து லேர்னிங் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இதுல உங்களோட ரெஸ்பான்சஸ் அதே மாதிரி உங்களோட லேர்னிங் இது எல்லாமே நீங்க ஷேர் பண்ணது வந்துட்டு ஷேர் பண்ண பீப்புளுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கண்டினியூஸா நீங்க இதுல எல்லாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் வந்துட்டு அப்படின்னா பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத பீப்புள், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத பீப்புள், டோன்ட் வரி, நீங்க இந்த சாட்ல வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ இல்ல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க அதை வந்துட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் வந்துட்டு அப்படின்னா கிடையாது, சரியா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு அப்படின்னா, நான் இதுல பார்த்தது 13 முடிஞ்சு இப்ப 14வது போயிட்டு இருக்கிறோம். இந்த செஷன்ல இருந்து பீப்புள் வந்துட்டு நிறைய லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா அவங்க ஆயிருக்காங்க, ஆகி அதுல இருந்து அவங்களோட பெனிஃபிட்ஸையும் வந்துட்டு அப்படின்னா ஷேர் பண்ணாங்க. அது வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ரொம்ப உத்வேகம் வந்துட்டு அப்படின்னா அதிகமா வந்துட்டு அப்படின்னா எனக்கு ஆகுது. இதை கண்டினியூஸா இன்னும் சிறப்பா பெட்டரா வந்துட்டு அப்படின்னா நம்ம எல்லாருமே பண்ணி ஒவ்வொருத்தரையும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய லேர்னிங் வந்து அந்த ப்ராசஸ் இந்த ரூம்ல வந்துட்டு நடக்கணும், இந்த கம்யூனிட்டியில வந்துட்டு நடக்கணும், சரியா? சூப்பர். இப்ப எகெயின் வந்துட்டு அப்படின்னா நம்ம டெய்லி வந்துட்டு லேர்னிங் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு ஒரு சிக்கல்ல வந்துட்டு அப்படின்னா மாட்டிக்குவோம், சரிங்களா? எதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு குக் பண்ண தெரியாதவங்க அவங்க குக்கிங்க்கு வந்துட்டு போறாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி போறாங்க அப்படின்னா குக்கிங் வந்துட்டு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுவும் வந்து ஒரு வகையான ஒரு லைஃப்ல வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகிறது தான், சரிங்களா? வெறும் ஏன் அப்படின்ன உடனே வெறும் பணம் மட்டும் மைண்ட்ல வந்துட்டு அப்படின்னா உள்ள கொண்டு போகாதீங்க. வாழ்க்கையில நம்மளோட காலம், இந்த டைம் நம்ம மீட் பண்ற அந்த டைம் நம்ம அதை கிராஸ் பண்ணி கம்ஃபர்டபுளா நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னா லேர்னிங் வந்துட்டு கண்டினியூஸா இருக்கணும், அதுலயும் குயிக் லேர்னிங்கா நமக்கு வந்துட்டு இருக்கணும். லர்னிங் இருந்தது அப்படின்னா எந்த விதமான நம்மளோட ஆப்ஸ்டக்கல்ஸையும் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு உண்டான ஒரு பவர்ஃபுல் வெப்பன், சீக்ரெட் வெப்பன் எது அப்படின்னா லர்னிங். லர்னிங்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்னு தியரிட்டிக்கல் லர்னிங், சரியாங்க? நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்மோஸ்ட் வந்துட்டு நீங்க கேட்க போறது வந்துட்டு என்ன அப்படின்னா தியரிட்டிக்கல் லர்னிங் நீங்க வந்துட்டு கேட்க போறீங்க. ஆனா நம்ம அதுல வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் லேர்னிங்ல இருந்து அவங்க அந்த ஆப்ஸ்டக்கலை ஓவர் கம் பண்ணதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லேர்னிங்ல ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன பண்றோமோ லேர்ன் பண்றோமோ அதை எடுத்துட்டு போய் ஆக்ஷன் பாயிண்டா மாத்தணும். நான் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏடிஎம்மா நம்ம இருக்கணும், ஆக்ஷன் டேக்கிங் மிஷினா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அப்படின்னா ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி நிறைய இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், உங்களுக்கு யாருக்காவது உங்க வாழ்க்கையில ரொம்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஸ்ட்ரக் ஆகியிருந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு சூழ்நிலையில இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஒரு ஐடியாவோ இல்ல ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ உங்களுக்கு கிடைச்சி அந்த சிக்கல்ல இருந்து நீங்க எப்படி வெளியில வந்தீங்க, என்ன ஐடி, என்ன சிக்கல்ல நீங்க இருந்தீங்க, அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரதுக்கு உங்களுக்கு என்ன ஐடியா இல்ல ஒரு லேர்னிங் வந்துட்டு கிடைச்சது, அந்த ஐடியா லேர்னிங்க எப்படி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அது உங்க ஆப்ஸ்டக்கல்ல இருந்து நீங்க வெளியில வந்தீங்க, இந்த சயின்ஸ் வந்துட்டு அப்படின்னா நம்ம இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம், சரியா? அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான லேர்னிங் நீங்க ஓவர் கம் பண்ணி, லேர்னிங் மூலியமா ஓவர் கம் பண்ணி நீங்க உங்களுக்கு ரிவார்டும் அவார்டும் கிடைச்சிருந்தது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு இந்த ஃபாரத்தில் இருக்கக்கூடிய பீப்புளோட நீங்க வந்துட்டு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். நானும் வந்துட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 1.2K பீப்புள் வந்துட்டு உள்ள இருக்கிறீங்க, கிரேட். யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறீங்க, கை தூக்குங்க. ஹலோ, ஸ்ரீனா? ஸ்ரீனா, ஓகே. ஸ்ரீனா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ சார், நான் என்னோட பேரு ஸ்ரீனா, நான் கேரளத்துலேருந்து சம்பாதிக்கிறது, மலப்புரம் ஜில்லா பொன்னானின்னு சொல்லுவோம். எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது, அதனாலும் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நல்லா ஆசையா இருக்கு. அதனால இப்ப பேசுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்கிட்டு தான் வந்தேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. இது லேர்னிங்கும் அதே மாதிரி தான்மா. நீங்க எப்படி நீங்க சொன்னீங்களோ, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க கேரளால பொன்னானிங்கிற ஊர்ல இருந்து பேசுறீங்க, ஆனா உங்களுக்கு வந்துட்டு மலையாளம் தான் தெரியும், தமிழ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் பேசுறேன்னு சொல்றீங்க. லேர்னிங்கும் அதே மாதிரி தான், நமக்கு தெரியாத விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும், சரியா? அதனால நீங்க என்ன பேசுறீங்களோ அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க,
அது லாங்குவேஜில் வந்துட்டு அது மலையாளத்துக்கும் தமிழுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன இருக்கோ நீங்கள் தங்கு தடை இல்லாமல் நீங்கள் பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு எப்படி சொல்றதுங்க சிக்கல் வந்துட்டு என்ன மாதிரி சிக்கல்ல நீங்க இருந்தீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஓகே சார், நான் சொல்றேன். சின்ன வயசுல கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, சவுண்டா பேசுங்க, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. நான் சின்ன வயசுல ஏழையான குடும்பத்துல தான், ஓலமேஞ்ச வீடு அந்த மாதிரி சின்ன ஒரு வீடு தான். அப்புறம் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு தான் குடும்பத்தை ரன் பண்ணோம். அப்பா வந்து அந்த அளவுக்கு பிடிப்பு இல்லாத அப்பானால ஏதோ அப்பா ஏதாச்சும் கிடைச்சா அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன். அவரு அதுல இருந்து அவருக்கு என்னது தம் அடிக்கிறதுக்கு, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட, அது எல்லாமே அம்மா கிட்ட இருந்து திருப்பி வாங்கிட்டு அப்படியே போகும். அது கொடுக்கலன்னா சண்டை போட்டுடும். அந்த மாதிரி ஒரு லைஃப் சிச்சுவேஷன் தான். இப்ப எங்களை படிக்க வச்சது எல்லாமே அம்மா தான். டெய்லி கல்லு சுமக்கணும் அந்த மாதிரி வேலை தான் அம்மா பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்துட்டுதே இருக்கும். பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா வந்து எல்லா பேர்டனையும் எடுத்துக்கிட்டாங்க. அது சின்ன வயசுல இருந்து நீங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, அதனால அம்மாவே எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் வச்சுட்டு படிக்கும் போதே குழந்தைங்களுக்கு டியூஷன் நைட்டு வரைக்கும் டியூஷன் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 18 வயசுக்கு அப்புறம் அவரு ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு கார்டு வந்துடுச்சு வீட்டுனாக்கி. அது என்னது தேடி போய் பார்த்தனா அவரு வந்து எல்ஐசி ஏஜென்ட் ஆகணும், அவருக்கு பணம் கிடைக்கும், ஆளை சேர்த்துனா பணம் கிடைக்கும் அந்த மாதிரி. அது என்னன்னு தெரியல, அவரு ஏதோ சொல்லி கொடுத்து அதுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு எல்லாம் சொல்லி அது பண்ணி அதுலும் கொஞ்சம் பணம் எல்லாமே அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்த. அப்படி ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணும், அம்மா ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி தோட்டத்தில் தான் இருந்தேன். அந்த டைம் தான் மேரேஜ் ஆகணும் டைம் ஆயிடுச்சு, அது இங்க லேட் ஆனா முடியாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ப்ரொபோசல் வந்துட்டே இருந்தேன். அந்த டைம்ல நான் ஒரு ஸ்கூல்ல சின்னதா வேலைக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ அந்த டைம்ல மேரேஜ்னா நம்மளும் ஏழை, அப்புறம் வந்து நமக்கு பெரிய ஆசை இதுவும் கிடையாது. என்னாச்சா நம்ம அதுதானே பாத்துட்டுதான் இருக்குது வீட்டுக்குள்ள. அப்ப பெருசா ஆசைப்படுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை இல்ல. அதனால சரி நல்ல ஆளாதான் போதும் அந்த மாதிரி நினைச்சேன். அப்புறம் வந்து அவரை வந்து பார்த்தா 10th தான் படிச்சிருக்கு. அப்புறம் வந்து வேளாண்மைக்கு வேலைக்கு போயிட்டு அந்த பணத்தாலதான் குடும்பத்தை ரன் பண்ற ஒரு சின்னதா வீடு இருக்கு, சிலை இருக்கு, அது மட்டும்தான் பார்த்தேன். அப்ப அப்பா போய் பார்த்து ஓகே சொல்லி, அப்ப எனக்கும் பிடிச்சிருக்கு போதும் அந்த மாதிரி சொல்லி நானும் மேரேஜ்க்கு போனேன். அப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆனேன். அப்புறம் அந்த வேலையும் நானும் விட்டுட்டு அப்படியே வீட்டுல இருந்தேன். அந்த டைம்ல அவரு பார்த்தனா அன்னன்னைக்கு கிடைக்குது. ஆனா எல்லாமே ஆசை இருக்கும், ஆனா எது கேட்டாலும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு கடைக்கு போனாலும் நமக்கு ஏதாச்சும் பிடிச்சாலும் வாங்க முடியாது. ஏன்னா எல்லாத்துமே பிரைஸ் டேக் பார்த்துட்டே இருக்கு அந்த மாதிரி. ஏன்னா விலை ஏறிச்சுன்னா அதுவும் வாங்க முடியாது இல்ல. அப்புறம் அவரு வந்து முறைக்க ஆரம்பிக்கும், ஏதாச்சும் கடையில சண்டை போட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த கன்சீவ் ஆன டைம்ல குழந்தை வெயிட் இல்லைன்னு சொல்லி டாக்டர்ஸ் ஏதேதோ மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து வெயிட் போட, ஆனா குழந்தை வெயிட் ஆகல. நான் தான் வெயிட் போட்டு டெலிவரி டைம்ல 72 கிலோ ஆயிடுச்சு. எனக்கு நான் ஹைட் கொஞ்சம் கம்மி தான், நல்ல கம்மி தான், ஒரு 5 அடி தான் இருக்கும். அப்போ வெயிட் ஆனதுனால எனக்கு ஜாயின்ஸ்ல எல்லாம் பெயின் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் வந்து பண்ணிட்டு முதலே எனக்கு நல்ல அந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு எதுவும் கிடையாது. அதனால ரொம்ப அனிமிக்காவே இருக்கு, எப்பவுமே ஹீமோக்ளோபின் லோ ஆயிட்டே இருக்கும். அதனால ஹெல்த் ரொம்ப பாதிச்சிருச்சு. அதாவது நீங்க சொல்றத பார்த்தா ஸ்ரீனா, நீங்க வருமானம் கம்மியா இருந்ததுனால உங்களுக்கு வந்து பணம் ஒரு பிரச்சனை, அதனால ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பெருசா கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க அன்ஹெல்த்தியும் ஆயிட்டீங்க இல்லையா? இது எந்த வயசுல நடந்தது? இது 23 வயசு. இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இப்ப 32 வயசு. சரி, ஓகே. அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க இதுல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு என்ன லேர்னிங்கோ ஐடியாவோ ஆப்பர்ச்சுனிட்டியோ என்ன கிடைச்சது? அந்த டைம்ல எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை சார். வீட்டுல பார்த்தாலும் ஏதாச்சும் கேட்டா அவரும் கிண்டலாவோ ஏதாவோ பேசிட்டே இருக்கும், உங்க வீட்டுல இருந்து நீ ஏதாச்சும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அந்த மாதிரி எல்லாம் கிண்டல். அப்ப எல்லாம் அப்படியே நெஞ்சு வலிக்கும் எனக்கு. ஏன்னா நமக்கு ஏன்னா சின்னதா ஏர்ன் பண்ணிட்டே இருந்தா அதுவும் ஸ்டாப் பண்ணி இப்ப 0 தானே இருக்குது. அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம்
குழந்தையும் பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, அதனால ஒரு 10 வருஷமா இந்த அந்த வாழ்க்கையில இருந்து சார், அஸ் எக்ஸிஸ் வெயிட். அப்புறம் இல்ல, நீங்க அந்த டைம்ல வந்துட்டு டியூஷன் எடுத்தீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஒரு எல்ஐசி ஏஜென்டா இருந்து பணம் சம்பாரிச்சீங்கன்னு சொன்னீங்க, அதையே நிறுத்தினீங்க? இல்ல சார், கல்யாணத்துக்கு முன்னாடிதான் சார், கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் அதை எதுவும் வேணாம் சொன்ன சார். எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல உங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, உங்களுக்கு எப்ப கிடைச்சது? அந்த 10 வருஷம் நான் அப்படியே இருந்தேன் சார். என்னோட இப்போ 31 வயசு தான், அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் சார் நானும் உங்க ப்ரோக்ராம் நான் பார்த்தேன் சார். உங்களை ஸ்கிரீனில் தான் பார்த்தேன், உங்களை எனக்கு நேரில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, பேசணும்னு ரொம்ப ஆசை. பேசுறதுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார், அதனால இது நிஜமா கனவான கூட எனக்கு தெரியல சார். நீங்க இல்ல எங்கே வரல சார், நான் போன்ல தான் உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். அதான் யார் எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது பாக்கறதுக்கு? என்னோட அண்ணன் மூலமா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கு, அவரோட ஸ்பீச் நீ கொஞ்சம் பாரு, உன்னோட லைஃப்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, உனக்கு இந்த ஐடியா கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ சரி நான் பாக்குறேன்னா சொல்லி நான் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டேன் சார். சரி, அந்த டைம்ல நீங்க நிறைய சொல்லி கொடுத்த, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இன்கம் எக்ஸ்பென்ஸ் பத்தி எல்லாம் சொன்னேன். ஆனா அப்போ நான் எப்பவுமே எனக்கு இன்கமே இல்லை, அப்புறம் நான் என்ன இங்கத்தை சொல்ல. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டு அந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சதும் அவர் ஏன் அப்படி இருக்குது, ஏன் எல்லாத்துலயும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுதுன்னு அன்னைக்குதான் எனக்கு புரிய வச்சது. நீங்க அந்த அவரு எப்பவும் கோவப்பட்டிருக்கேன், நம்மள பிடிக்காது, அதனாலதான் அவர் அப்படி பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அவர் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கே என்ன ரீசன்னு நீங்க அந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சது? வெறும்னா இன்கம் கொஞ்சம் தான், ஆனா எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. அவரு இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு எக்ஸ்பென்ஸ், இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பென்ஸ் கவர் பண்றதுக்கு அவரே ரொம்ப ரொம்ப, ஆனா இன்னொருத்தருக்கிட்ட கையேந்த கூடாதுன்னு அவருக்கும் ஒரு தாட் இருக்கு, இன்டென்ஷன் இருக்கு. அதுக்காக லைஃப் ரன் பண்றதுக்கே ரோல் பண்ணி, அதாவது குறி இந்த சிட்டி போட அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் ரோல் பண்ணிட்டே இருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு சொன்னது வந்துட்டு ஒரு அருமையான லேர்னிங் இது. இப்ப நீங்க உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை வாங்கி கொடுக்காம, அப்புறம் உங்களை வேலைக்கு அந்த எதுக்கு அனுப்பாம வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. நீங்க வந்து ஒரு 10 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸும் வந்துட்டு என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் இன்கம் வந்துட்டு பாக்கும்போது உங்க ஹஸ்பண்டோட இன்கம் கம்மியா இருந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலதான் அவர் அந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்றாரு அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கரெக்டா? எனக்கு ரொம்ப கோபமா வரும், நானும் நிறைய தப்பா பேசிட்டேன். ஆனா கெட்ட வார்த்தை எதுவும் இல்ல, ஆனா கோபத்திலயும் ஏதாச்சும் பேசிட்டே இருக்கும். அப்புறம் நாங்க பேசாமலே ரொம்ப நாளைக்கே பேசாமலே இருக்கும். அவங்க அவரோட அம்மா கிட்டயும் பேச மாட்டேன், ஆனா ஏதாச்சும் பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே இரு. அவரும் அன்ஹெல்தி தான், அவரை பார்த்து ரொம்ப ஃபேட்டில ஒரு பெயின் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாமே அவர் எக்ஸஸ் வெயிட்ல இருந்து வயரெல்லாம் அப்புறம் நீங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கம் அதை நீங்க பாக்குறீங்க, உங்க ஹஸ்பண்டை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்புறம் நானு என்னோட அவருக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன சொல்லுதோ அது கரெக்டா. அவரு முன்னாடி எல்லாம் நம்மள்கிட்ட இதொன்னும் பேச மாட்டேன், என்ன பிரச்சனைன்னு நம்மள்கிட்ட. ஆனா எனக்கு அதொன்னும் விவரம் தெரியாது. ஆனா எனக்கு அது என்ன என்னோட தப்புதான், எனக்கும் ஏதோ ஒரு கோல் இல்ல, ராவிலே எந்திரிக்கிறது எதுக்குன்னு தெரியாம வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்றது பார்த்து அவர் என்ன பண்ணதோ அதை அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல செகண்ட் டேல நீங்க பிசினஸ்ல நம்ம லோஸ் நம்மளோட பொசிஷன் எல்லாம் என்ன அந்த மாதிரி அப்பதான் எனக்கு என்னையே ரியலைஸ் பண்ணேன். அவர் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும், அவருக்கு நமக்கு ஃபேமிலி இந்த மாதிரி போனா சரியாகாது, நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சரே போயிடும், நாம வந்த மாதிரி நம்ம குழந்தைங்க இருக்க கூடாது, அவங்க ஃபியூச்சருக்காக ஏதாச்சும் பண்ணணும் என்ற ஒரு தாட் அன்னைக்குதான் எனக்கு வந்தேன். அவரை பார்க்கும்போது வந்து என்ன பண்ணீங்க, அந்த தாட் வந்து என்ன பண்ணீங்க? அந்த தோட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நீங்க சொன்ன இந்த ப்ரோக்ராம்ல நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் நம்ம இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அப்புறம் நான் ஓவர் வெயிட்டு, அந்த டைம்ல நான் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கோபம் வந்து அவர்கிட்டயும் காட்ட முடியாது, அம்மா கிட்டயும் காட்ட முடியாது, எல்லாமே குழந்தைங்கள்ட்ட போட்டு காமிக்கேன். அப்புறம் நல்லா அடிப்பேன், குழந்தைங்க ரியாக்ட் பண்ணாது இல்ல சார், வேற யாராவது போய் நம்ம திட்டினாலும் அடிச்சாலும் அவங்க ரியாக்ட் பண்ணுவோம்ல, ஆனா நம்ம டிப்ரெஷன் எல்லாம் அவங்களே அடிச்சு அவங்க மேல எல்லாம் அந்த பாடு காணும். நானும் அளவே குழந்தைங்களும் அழுதுட்டே இருக்கேன், ஆனா நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியாது சார். ஆனா நீங்க அந்த ப்ளூ பிரிண்ட்ல தேர்ட் டே சொல்லி கொடுத்தேன் சார், என்ன ரிலேஷன் பத்தி சொல்லி கொடுத்தேன் சார், அன்னைக்கு நான் ரொம்ப அழுதுட்டேன் சார். நான் எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டேன்னு நினைச்சிட்டு ரொம்ப அழுதுட்டே இருந்தேன் சார். என்னன்னு புரிய வச்சது நீங்க தான் சார். அந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்றதுக்கு, அது ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் அது மன்னிக்கிறதுக்கு ஒரு மைண்டே கிடைச்சது அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் தான் சார். ஓகே, இப்போ நீங்க இவங்க ஸ்ரீனா சொன்னதை வச்சு நீங்க இந்த ரூம்ல இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பீப்புள் ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணது சரியா, அந்த லேர்ன் பண்ணதை வச்சு உங்களோட மைண்ட் செட்டும் ஆட்டிடியூடும் ஃபிக்ஸ் ஆகிடும். சில சமயம் நம்ம வந்துட்டு நம்மளோட பிஹேவியர் வந்து நம்ம ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசுறது நம்ம பண்றது டே டு டே பேசிஸ்ல நம்ம செய்யறது எல்லாமே நம்மளோட ஆட்டிடியூட் நம்மளோட மைண்ட் செட் வந்துட்டு அப்படின்னா செட் ஆகிடும். அந்த ஆட்டிடியூட் மைண்ட் செட்டில் நீங்கள் எது நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் எப்போ செஞ்சீங்கன்னாலும் அதே மாதிரி தான் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். டீயோட டிகாஷன் வந்துட்டு டீ தூள் போட்டோம்னா டீ டிகாஷன் வரும், காஃபி தூள் போட்டோம் அப்படின்னா காஃபியோட டிகாஷன் வந்துட்டு வரும். உங்களோட ஆட்டிடியூட் மைண்ட் செட்டு அதே மாதிரி தான், உங்களுக்கு என்ன ஆட்டிடியூட் மைண்ட் செட்டை நீங்கள் என்ன லேர்ன் பண்ணி இருக்கிறீங்களோ அந்த ஆட்டிடியூட் மைண்ட் செட்டில் தான் நீங்கள் ஆப்ரேட் ஆவீங்க. அந்த இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் இல்லை தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும் ஐ ஆம் ரைட், நான் கரெக்டு, நான் பண்ணுறது கரெக்டு, மற்றவங்க பண்ணுறது சரியில்லை, அவங்க தான் சேஞ்ச் ஆகணும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த சிக்கல் வந்துட்டு அப்படின்னா சிக்கல் ஸ்கொயராக மாறிடும், இன்னும் வந்துட்டு அதிகமான பிரச்சனைகள் வந்துட்டு வந்துடும். இப்போ இவங்க பேசுனதை வச்சு நான் கவனிக்கும் போது, இதை டீகோட் பண்ணி இவங்களது பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலேருந்து பாவர்ட்டி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்துட்டு அப்படின்னா கிடையாது, ஹெல்த்தும் கிடையாது, ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒரு அண்ணா மூலியமாக வந்துட்டு அப்படின்னா ஒரு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இவங்க சில விஷயங்களை வந்துட்டு அப்படின்னா பார்க்குறாங்க. அங்கிருந்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா ஏற்படுது. ஓ, நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்கம் கம்மியாக இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. அவங்க ஹஸ்பண்டை வந்துட்டு அப்படின்னா இவங்க புரிஞ்சிக்கக்கூடிய லேர்னிங் ஆட்டிடியூட் மைண்ட் செட் வந்துட்டு அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அது ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அன்ஹெல்த்தியாக இருந்த சுச்சுவேஷனை அந்த ப்ரோக்ராமில் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹெல்த்தியான ஆக்டிவிட்டி வந்துட்டு அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. அப்படி ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களோட மைண்டு லேர்னிங்ல ஒரே நாளில் எல்லா பிரச்சனையும் தீராது, ஆனால் ஒவ்வொரு லேர்னிங்லையும் நீங்க எடுத்து அப்ளை பண்ண உங்களோட லைஃப் வந்துட்டு அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு, அப்போ நம்மளும் நம்ம ஃபேமிலியை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். இப்போ குழந்தைங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க குழந்தைய அடிக்கிறதும் திட்டுறதும் எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்துட்டு லேர்னிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் மௌனமாக தான் இருந்தாகணும். இப்போ நீங்களே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க, எல்லாரும் மௌனமாக கேட்குறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏதோ பேசுவீங்க, ஆனால் வெளியில் நீங்கள் பேச முடியாது. அந்த இடத்துல லேர்னிங் வந்துட்டு நடக்கும்போது இந்த இவங்க ஸ்ரீனா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஹஸ்பண்டுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்போ நடக்கும் அப்படின்னா, உங்களோட ஆட்டிடியூட் மைண்ட் செட்டு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களால் நடந்துக்க முடியும்.
அப்ப நம்ம நம்ம பண்றது இன்னும் நல்லா பெட்டரா பண்ணோம்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்டா கிடைக்கும். நம்மளோட ஆட்டிடியூட் மைண்ட் செட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் உண்டான லர்னிங் வந்துட்டு நம்ம எடுத்த உடனே நம்ம அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஹெல்த்ல என்ன இம்ப்ரூவ் ஆனதுமா, கிட்டத்தட்ட ஒரு 11 months, 12 months, 13 months ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணி உங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா சார், நீங்க இப்ப சொல்ற ஒரு வார்த்தையில தான் நீங்க இப்ப சொன்னல, நாம பண்றது கரெக்ட், மத்தவங்க பண்றது தப்புன்னு தெரியும். அதே ஆட்டிடியூடுல நான் இருந்துருச்சு அன்னைக்கு எல்லாம் சார். நான் என்ன தப்பு பண்ண, என்கிட்ட எதுக்கு இப்படி இந்த மாதிரி நடந்துட்டே இருக்குது, அவங்க தானே தப்பு பண்ண, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட தப்பு மட்டும்தான் எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. அது புரியுது, அது புரியுது. நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். இப்ப இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த லேர்னிங்ல உங்களுக்கு கிடைச்ச ரிவார்டு அண்ட் அவார்டு என்ன இந்த 13 மாசத்துல? எனக்கு கிடைச்ச ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், 3 குழந்தைங்களை வச்சு, 4 மாசம் குழந்தை வச்சுட்டு தான் நீ உங்க சொன்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வல்னஸ் கோச்சிங்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பாக்குறேன் சார். அப்ப என்னால முடியுமா எனக்கு ஒரு கான்பிடென்ஸே இல்லை. நான் அந்த டைம்லயே தான் எந்த பொண்ணுக்கும் எந்த வேலைக்கும் போக முடியாது, குழந்தைய ஃபீட் பண்ணணும், பார்க்கணும், 4 மாசம் தானே. ஆனா இந்த கொரோனாக்கு தான் நான் தேங்க் பண்றேன். உங்களை மாதிரி ஒரு பர்சனை எனக்கு ஸ்கிரீன்லயே மீட் பண்ண முடிஞ்சு, நீங்க சொல்லி கொடுக்கறது அப்படியே ட்ரெயின் ஆக முடிஞ்சது. அப்புறம் நான் அது சின்ன கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். 4 மாசம்தான் சார், நான் 22 கிலோ வெயிட் குறைச்சிட்டேன் சார். நல்ல ஸ்லிம்மா ஃபிட் ஆயிட்டேன் சார். ஏன்னா சின்ன வயசுல எவ்வளவு கிலோ வெயிட் எவ்வளவு நாள்ல குறைச்சீங்க? 22 கிலோ வெயிட் சார், 4 மாசத்துல குறைச்சிட்டேன் சார். நான் டெலிவரி கழிஞ்ச டைம் ஆச்சு, 4 மந்த்ஸ் தான் பேபி கழிச்சு. அந்த டைம்ல 4 மாசத்துல நான் வெயிட் குறைச்சிட்டேன் சார், 22 கிலோ வெயிட் குறைச்சிட்டேன். நான் என்னையே அந்த 22 கிலோ வெயிட் அதிகமா இருக்கும்போது உங்களோட மனோநிலை எப்படி இருந்தது? அந்த 22 கிலோ குறையற அந்த ப்ராசஸ்ல குறைஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட மனோநிலை எப்படி இருக்கு, அது கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாக்கலாம். வீட்லயே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். எனக்கு வந்து இந்த அப்டோமினல் ஹிப் ஏரியா எல்லாம் பெருசா இருக்கும். அதனால அவரும் வந்து பாத்தீங்கன்னா லெக்கிங்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அப்படியே திட்டிடும். ஷால் போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ண மாதிரி ஏதாச்சும் சுடிதார் இல்லைங்க நைட்டி போட்டுக்கோங்க, இல்லை சாரி கட்டிக்கோங்க, மத்தபடி எந்த ட்ரெஸ்ஸும் போடாதே, அசிங்கமா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்கும் சார். இப்ப எனக்கு சொல்லுங்க அவருக்கு அது அன்னைக்கு எல்லாம் எனக்கும் கோபமா இருக்கும். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னொருத்தரை பார்த்து கிண்டல் பண்றது என் காதுல விழுந்துருச்சுனாரு சார். அந்த மாதிரி குண்டா இருக்குன்னு பொம்பளைங்க போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்றது என் காது. அப்ப நம்ம பொண்டாட்டியே அந்த மாதிரி பேசக்கூடாது, அதுக்காகத்தான் அவரும் அந்த நீட்டா நடந்துக்கோ அந்த மாதிரி சொல்லுவோம். உனக்கு உடம்பு பெருசா இருக்கு, அதுக்கு என்னவும் பண்ண முடியாது, அதனால நீட்டா ஏதாச்சும் கிடைச்சா போட்டுக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவேன் சார். நம்ம பேசும்போது நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது முக்கியமா நம்ம குடும்பத்திலையும் நம்ம தொழில் சார்ந்த இடத்துலயும் நம்ம பேசும்போது நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும், சரியாங்க? நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க வந்துட்டு அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது நீங்க அந்த இடத்துல வந்துட்டு முக்கியமா லேர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஓகே நம்ம வந்து உங்களுக்கு என்ன உங்களோட கொள்கைகள் இருக்கோ அதை கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ண வைங்க. அவங்க என்ன சொல்றாங்கிறத, எதுக்காக சொல்றாங்கிறத நியூட்ரலா நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு 90% ப்ராப்ளம் வந்துட்டு அப்படின்னா வராமலே போயிடும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நீ லெகின் போடக்கூடாதுன்னு சொன்ன உடனே நீ யார் எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு அப்படின்னா பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாயிடும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன அப்படின்னா, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் யாராவது பண்ணாலோ பேசினாலோ ஒரு 10 to 20 seconds வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவங்க எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிறத உள்வாங்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்துட்டு அப்படின்னா அகெயின் உங்களுக்கு வந்துட்டு லேர்னிங் வந்துட்டு நடக்கும். ரியாக்ட் இப்போ எப்பெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்றீங்களோ அப்ப எல்லாமே உங்களுக்கு லேர்னிங் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். லேர்னிங் ஸ்டாப் ஆனதுனாலே நமக்கு என்ன நம்ம இப்ப நிலைமையில இருக்கிறோமோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். சூப்பர்மா, அப்புறம் என்ன கிடைச்சது, வெயிட் குறைஞ்சீங்க? அதனால நானும் அன்னைக்கு 23 வயசு முதல்ல நானும் சாரி இல்லைன்னா வீட்லன்னா நைட்டி அந்த மாதிரி தான் போட்டுட்டு நான். அப்போ எல்லாருமே மாடர்னா ட்ரெஸ் பண்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாவே இருக்கும். அதனால நமக்கே போட முடியாதுல்ல, அதுக்கு எதுக்கு ஆசைப்படணும்னு நினைச்சு என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும். இந்த 22 கிலோ குறையின ப்ராசஸ்ல நான் பாடி ரொம்ப ஃபிட்டா இருக்கு, அப்படியே குட்டியா இருக்கு. அப்புறம் 3 குழந்தைங்க சொல்லும்போது உனக்கு
ஃபிட்டா மெயின்டெய்ன் ஆகணும்னு நான் கோலை செட் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு கோல் இல்லாத ஓகே. இன்னொன்று என்ன லேர்னிங் இருக்கணும் அப்படின்னா, இந்த டிகோட்ல நம்ம எதிரில் இருக்கிறவங்கள நீங்கள் எப்பயுமே நீங்கள் ரியலாகவே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ரியலாகவே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீங்கள் முதல்ல விட இப்போ நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. புரியுதுங்களா? உங்களோட நீங்கள் உங்களை பார்க்கும்போது முதல்ல இருந்ததுக்கும் இப்பயும் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது சரியான பாசிட்டிவிட்டி. நீங்கள் யார் யார்கிட்ட எல்லாம் உண்மையிலே பேசணும். அதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னு, என்ன கிழிஞ்சு போன ஷர்ட் போட்டிருக்கிறவங்களை பார்த்து ஷர்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது கூட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த மாதிரி யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் பப்ளிக்காக அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அவங்கள தனியாக கூப்பிட்டு, எல்லாமே நல்லா இருந்ததுங்க, ஆனால் உங்கள் ஷர்ட் பாருங்கள் கிழிஞ்சிருக்கு. அது வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு அப்படின்னா, நம்ம அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறத வந்துட்டு பர்சனலாக பண்ணணும். ப்ரைஸ் பண்ணுறத வந்துட்டு பப்ளிக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய பேரை நீங்கள் வந்து உங்களோட நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக்கலாம். நம்மளை சுற்றி 1000 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருந்தாலும், அதில் ஒருத்தர் கூட நமக்கு எனிமி ஆகக்கூடாது. யாரால எனிமி ஆகக்கூடாது? நம்ம பேசுறதுனாலையோ, நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தினாலேயோ அவங்களுக்கும் நமக்கும் வந்துட்டு அப்படின்னா ஒரு மனஸ்தாபம். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு எதிரியை கூட நீங்கள் உருவாக்காதீங்க. நமக்கு இருக்கிற எதிரிகள் எல்லாருமே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட மிஸ்கம்யூனிகேஷன். கம்யூனிகேட் பண்ண வேண்டிய நேரத்தில் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணாததோட விளைவு, ஒரு உறவை வந்துட்டு அப்படின்னா நமக்கு எகென்ஸ்டா நம்ம திருப்பி விட்டுக்கிறோம். 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதும் சரி, ஒரே ஒரு எனிமி இருந்தா அதுக்கு ஈக்குவல் ஆயிடும். சரியா? சூப்பர், ஓகே. அப்புறம் வேற என்ன கிடைச்சது உங்களுக்கு? யார்கிட்டயும் பேச, போனில கான்டாக்ட் இருந்தா கூட நான் யார்கிட்டும், அம்மா கூட கூப்பிட்டு திட்டுவேன், ஏன் நீ கூப்பிடவே இல்லை அந்த மாதிரி சொல்லும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லிடுறேன், நான் நடுவில் நிறைய இன்டர்ஃபியர் பண்றது எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிங்க, ஸ்ரீனா வந்து கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணி லைஃபோட எசன்ஸை மிஸ் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நரகத்தில் இருந்த வாழ்க்கையை அவங்க குழந்தைங்களோட வந்துட்டு அப்படின்னா அவங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வயசு பார்த்தா ஒரு 31 வயசு 32 வயசு தான். ஆனால் அப்போது அவங்களுக்கு அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா பிடிக்கல, அவங்களுக்கு நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் வழி வந்துட்டு தெரியல. ஒரு வழி கிடைச்சதுக்கப்புறம் இப்போ அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, நான் வந்துட்டு இப்போ குட்டியாக அழகாக இருக்கிறேன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்படின்னா இதில் ரியல் மீனிங் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அவங்கள பிடிக்குது. என்னைக்கு வந்துட்டு உங்களை உங்களுக்கு பிடிக்குதோ, அன்னையிலிருந்து மற்றவங்களுக்கும் உங்களை வந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்கும். சரியா? சூப்பர். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் இந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து ட்ரெயின் பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தேன். நிறைய பீப்புளை ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஃபேமிலி நான் ஹெல்த்தி ஆக்கிட்டேன் சார். அப்புறம் நான் 0 இங்கிருந்தாய், 10 வருஷமா எனக்கு எந்த ஒரு 4 பைசா கூட என்கிட்ட கிடையாது சார். எல்லாத்துக்குமே எதுக்கானாலும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு கேட்டுட்டே இருப்பேன், அந்த மாதிரி இருந்தேன். அப்ப இதுல இருந்து இப்போ சம்பாதிச்சு சம்பாதிச்சு நான் இப்போ லாஸ்ட் மந்த் 53,000 ஏர்ன் பண்ணேன் சார். சொல்லுங்க, எவ்வளவு ஏர்ன் பண்ணீங்க லாஸ்ட் மந்த்? 53,000. அதுக்கப்புறம் அது அவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க அத்தனை பேருமே வாழலாமே ஒழிய, அவங்கள ஆள்ற மாதிரி அவங்க வாழக்கூடிய சிச்சுவேஷன் வந்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. வேலைக்கு போனவங்க லைஃபை ரன் பண்ணலாம், மிகப்பெரிய அளவில் லைஃபை வந்து லீட் பண்ணி இந்த உலகத்தை வந்துட்டு ரூல் பண்ணுறது வேலை செய்கிறவங்க கிடையாது. ஆண்டர்பிரினர்ஸ் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்துட்டு ரூல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை எதிர்த்து வேலைக்கு போறவங்க என்னைக்குமே பேசிக்கிட்டு இருக்கலாமே ஒழிய, நினைக்கலாமே ஒழிய, ஒரு அதிருப்தியில ஒரு கசப்பான வாழ்க்கையில இருக்கலாமே ஒழிய, ஒரு ஆணிய கூட நம்மளால வந்துட்டு என்ன அப்படின்னா எடுக்க கூட முடியாது. அப்புறம் தானே எடுக்க முடிஞ்சா தானே அப்புறம் புடுங்கிறது இல்லையா? அப்ப நமக்கு அது வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடையாது. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, ஸ்ரீனா இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, சொல்லிக்கிட்டே வந்துட்டு அவங்களோட கடைசி மாதம் வந்து அவங்களோட இன்கம். இது நீங்கள் இந்த இன்கம் ஏன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்கம்மா?
நான் வெல்னஸ் கோச்சா இருக்கு சார். ஓகே, ஒரு வெல்னஸ் கோச்சா இருந்தீங்க, ஒரு இல்னஸுக்கு ஒரு கோச்சா இருந்தீங்க நீங்க 13 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஸ்லோவா நீங்க வந்து வெல்னஸ் கோச்சா ஆகி இப்போ உங்களோட இன்கம் வந்துட்டு லாஸ்ட் மந்த் வந்துட்டு 53,000 வந்துட்டு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஸ்ரீனாவோட எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவது நான் வந்துட்டு அப்படின்னா நடுவில் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன லேர்னிங் ஆகுது அப்படிங்கிறத நீங்க இந்த சாட் வந்துட்டு பாருங்க. சைட்ல வந்துட்டு உங்களோட மொபைல்ல ரைட் சைட்ல ஒரு ஏரோ மார்க் மாதிரி வந்துட்டு கீழே வந்துட்டு இருக்கும். அதுல சாட்ல வந்துட்டு அப்படின்னா உங்களோட லேர்னிங் என்ன அப்படிங்கறத கேட்டுக்கிட்டே ஷார்ட்டா வந்துட்டு அப்படின்னா உங்களோட லேர்னிங்க நீங்க அந்த சாட்ல நீங்க போடுங்க பார்க்கலாம். சூப்பர், சரி, ஓகே, ஓகேம்மா, சூப்பர்மா. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். என்னோட லைஃபே டோட்டலா திருப்பி கொடுத்துருக்கு. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இப்போ டோட்டலி சேஞ்சா இருக்கு. அவருக்கு இருந்த அந்த ஃபேட்டி லிவர் சிம்டம்ஸ் எல்லாம் போயிருச்சு. அவரும் வந்து என்ன மாதிரி 19 கிலோ வெயிட் குறைச்சிருக்கு, பாடி ஃபிட்டா இருக்கு. அவருக்கும் வந்து இந்த டிஷர்ட் எல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அன்னைக்கெல்லாம் தொப்பை இருக்குனதால போடவே இல்லை, ஷர்ட் தான் போடுவேன். இப்போ வந்து சிம்மா அப்படியே பாடி ஃபிட்டா டிஷர்ட் எல்லாம் போட்டு நாங்க இப்போ முன்னாடி எல்லாம் போட்டோவே எடுக்க மாட்டேன் சார். ஏன்னா கூப்பிட்டாலே ரொம்ப கோவப்படுவேன், எங்க போய் போட்டோ எடுக்கிறது? நானும் என்னோட மூஞ்சி மட்டும் செல்ஃபி மட்டும்தான். என்ன எனக்கும் ஃபுல் போட்டோ எடுக்கிறது சுத்தமா பிடிக்காது, அவ்வளோ பெருசா இருக்கும். அதனால இப்ப பார்த்தா எப்பவுமே போட்டோ எடுத்து எப்பவுமே போஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தான். ரொம்ப செகண்ட் லைஃப் கிடைச்ச மாதிரியே இருக்கு சார். 3 குழந்தைங்க இருக்கு, அவங்கள வச்சு நாங்க என்ஜாய் பண்ணிட்டே இருக்கு சார். முன்னாடி எல்லாம் இந்த என்ஜாய்மெண்ட் அதிகமா இருந்த ஒரு ஹஸ்பண்ட் முதல்ல இப்ப 19 கிலோ கம்மியான ஹஸ்பண்ட் உங்களுக்கு, சரியா? புது வைஃப், புது ஹஸ்பண்ட், புது லைஃப். அதனால நீங்க வந்து ஃபுல்லா வந்து செல்ஃபி நிறைய எடுக்கிறீங்க, போட்டோ நிறைய எடுக்கிறீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது கேட்கறதுக்கே வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு வெல்னஸ் கோச்சா நீங்க இருக்கிறீங்க இல்லையா, 3 குழந்தைங்களை வச்சிருக்கீங்க. இப்ப சின்ன குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது? 4 மாசம் இருந்தது சொன்னீங்களே. 1 வயசு 2 மாசம் சார். 1 வயசு 2 மாசமா? ஒரு வயசு 2 மாசம். இப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் கத்துக்கிறது பண்றது எல்லாமே நீங்க வெளியில போய் கத்துக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது கத்துக்கிறதுக்கு வழி இருக்கா உங்களுக்கு? சார், ஸ்கிரீன்ல ஜூம் மூலமா இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு சார். அப்ப நீங்க இது ஜூம்ல நீங்க பார்த்தது வந்து எங்க இருந்து பாத்தீங்க? ஜூம் மூலமா ப்ளூ பிரிண்ட் வழி டெய்லி எல்லா ப்ளூ பிரிண்டும் அட்டன் பண்ணுவேன் சார். எல்லா ட்ரெய்னிங்கும் அட்டன் பண்ணுவேன் சார். ஆமா, எங்க இருந்து அட்டன் பண்றீங்க? வெளியில எங்கேயும் போன, வீட்டுக்குள்ளேயே உட்காரலாம், குழந்தைங்களும் பார்க்கலாம், ட்ரைனிங்கும் கத்துக்கலாம். நமக்கு கத்துக்கிட்டு அப்ளை பண்ணா இங்கவும் வருது சார். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? இப்பதான் ஹவுஸ் வைஃப் தான் சார். பார்ட் டைமா தான் இது பண்ணல. இப்ப அது தெரியுது. இப்ப வீட்டுக்குள்ள இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சார்? இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். பேசிட்டு இருக்கீங்க? சமைச்சீங்களா மத்தியானம்? சமைச்சிட்டேன் சார். குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டீங்களா? போட்டு பையனதை தூங்க, அதான் முன்னாடியே கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசினது. அவ எந்திரிக்கணும்னு பயந்தது, அவன் தூங்கிட்டு இருக்குது தொட்டு இல்ல. அதனால கொஞ்சம் கம்மியா பேசிட்டே சார். இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா இது உங்களுக்கு, இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை இந்த மாதிரி போறது? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா என்னோட வாழ்க்கை என்ன? ஏதோ எதுக்காக இவ்வளவு லேட் ஆகுதுன்னு நினைச்சிட்டே இருக்கும் சார். ஏன்னா 10 லைஃப்ல நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அது மட்டும்தான் இப்போ ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அப்புறம் எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு சார். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க சொல்றது வந்துட்டு கேட்கும்போது எல்லாருக்குமே இது இந்த எப்படி சொல்றதுங்க, இந்த யூனிவர்ஸே எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரிதான் உங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. மத்தவங்க எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே கேட்டுட்டு ஒரு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் ஆகி அப்படியே வந்துட்டு அப்படின்னா போயிடுவாங்க. அப்புறம் நார்மல் லைஃபை லீட் பண்ணிடுவாங்க. எதை எடுத்து நீங்க யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதை நீங்க யூஸ் பண்ணாம விடுறீங்களோ அதை அத்தனையுமே நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. சரியா? ஓகே, குட். ஸ்கூல் சரிமா,
அங்கு நின்று நமக்கு ஒரு 6000 ரூபாய் தான் கிடைக்கும் சார். அதுக்காக நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock வீட்டுல இருந்து கிளம்பணும், அப்புறம் வந்து 7 o'clock நைட்டு தான் திரும்பி வீட்டுக்குள்ள இருக்கும். அதுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், வீடோ விட்டு ஒர்க்கு அப்புறம் வீட்டுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப லைஃப் ரிலாக்ஸ்டா இருக்கு, இங்கவும் வருது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இல்ல, உங்களுக்கு நடந்தது எல்லாமே கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்களா, ஒரு 11 மாசம் 13 மாசத்துல வந்துட்டு அப்படின்னா, ஒரு அன்ஹாப்பியா அன்ஹெல்த்தியா இருந்த ஒருத்தவங்களோட லைஃப்ல வந்துட்டு இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. சரிம்மா, குழந்தை எந்திரிச்சிட போகுது. ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது எங்கிட்ட கேட்கணுமா? ஆமா கேக்கணும் சார். ஏன்னா பெருசு இல்லை, இப்போ எனக்கு இப்போ இவ்வளோ 10 வருஷமா என் லைஃப்ல வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். அந்த மாதிரி உங்களை மீட் பண்ணதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆனதுன்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கும்ல சார், ஏதாச்சும் என்ன மாதிரி இப்போ கேரளாவில எல்லாம் மிக்க ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தாலும் மெஜாரிட்டி பார்ட் இந்த மாதிரி தான். ஏன்னா மேல்னா ஒரு டாமினன்ட் நேச்சர், அப்புறம் ஃபீமேல்னா அந்த மாதிரி தான், அல்லாத ஈக்குவல் ஈக்வாலிட்டி வரும் வாக்குல மட்டும்தான் எல்லாமே நான் பண்ணணும். லேடிஸான ஒர்க் தனியாவே இருக்கு. அப்ப நிறைய பேர் லைஃப் இப்படி சேஞ்ச் ஆகும்ல சார். அப்ப உங்களை எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க வைக்கிறதுக்கு என்ன என்னால என்ன பண்ண முடியும் சார், எனக்கு தெரியாது அது. இப்போ உங்களுக்கு எப்படி கிடைச்சது உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? எங்க என்னோட ஒரு அண்ணன் சொல்லிதான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. யாரோ ஒருத்தர் சொல்லிதானே நமக்கு வந்துட்டு கிடைச்சது இல்லையா? இது வரைக்கும் வாழ்க்கையில ஒருத்தவங்க பிறந்து அவங்களே வந்துட்டு எல்லாம் கத்துக்கிட்டு அவங்களே வாழ்க்கையில ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, வேர்ல்டுல பெஸ்ட் பிசினஸ் பிலாசபர் ஒருத்தர் இருக்கார், ஜிம்ரான்ட்டு. அவர் வந்துட்டு எனக்கு பெரிய மென்டார் மாதிரி. அவர் வந்துட்டு சொல்லுவாரு, ஈச் ஆஃப் அஸ் நீட் ஆல் ஆஃப் அஸ், ஆல் ஆஃப் அஸ் நீட் ஈச் ஆஃப் அஸ். இது நம்ம ஊர்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சின்னதா சொல்லணும்னா, சிறு துரும்பும் பல் குத்த உதவும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அப்படின்னா அவசியமா வந்துட்டு அப்படின்னா நமக்கு வேணும். இப்ப மனுஷங்க கூட இருக்காங்க. எப்படி உங்க அண்ணா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரோ, அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு கிடைச்சத நீங்க எந்த வழியில வந்தீங்களோ அதே வழியில நீங்க யாரையெல்லாம் பாக்குறீங்க. உலகத்தையே நம்ம மாத்தணுங்கிறது நம்மளோட ஆசையா இருந்தாலும் அது வந்துட்டு அப்படின்னா பாசிபிலிட்டி கிடையாது. நீங்க யார நினைக்கிறீங்களோ, யார நீங்க பாக்குறீங்களோ, அவங்கள நீங்க என்ன பாத்தீங்களோ அது பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் அதுல யாருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்களோ, அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா அவங்களும் அவங்களோட லைஃபை வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதா பதில? புரியுது சார். புரியுது இல்ல? நீங்க நல்லா, உங்களுக்கு வந்துட்டு வெரி குட் ஹார்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இப்ப ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும் போதே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள நிறைய தாட்ஸ் வந்துட்டு வருது. நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க, கேரளால இருக்கிறவங்க, அப்படி கேரளால இருக்கிறவங்க நீங்க நினைங்க, ஆனா உலகத்துல இருக்கிறவங்க அப்படி மாத்திக்கோங்க. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டோட சிட்டிசன் நம்ம எல்லாருமே மனுஷங்க தான் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்களா, அந்த தாட் உங்களோட மைண்ட்ல வருது அப்படின்னா உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப பெருசு. இப்போ நீங்க எல்லாருமே யாரெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்களோ கேட்டுட்டு இருக்காங்களோ, அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வருமா அப்படிங்கறது வந்துட்டு எனக்கு தெரியாது. அது வந்தா குட், வரலனாலும் குட், வெரி குட். அதனால ஒண்ணு வந்துட்டு அப்படின்னா எதுவுமே தப்பு கிடையாது. உங்களோட மனசுல வந்துட்டு சில விஷயங்கள் பார்த்து, நல்ல விஷயங்களை பார்த்து அது உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருந்தது அப்படின்னா அதை நீங்க மத்தவங்களுக்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்க ரொம்ப வேகமா இருக்கணும். சரியா, காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் உங்க மைண்ட்ல யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, யாரையெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, அந்த அண்ணா உங்களுக்கு செஞ்சத நீங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க பண்ணுங்க. இப்ப ரெண்டாவது எல்லாமே விர்ச்சுவலா இருக்கிறதுனால நீங்க விர்ச்சுவலாவும் நீங்க வந்துட்டு அப்படின்னா பண்ணலாம். ஒண்ணுமே இல்ல, நீங்க 22 கிலோ அதிகமா இருந்தீங்க, இப்ப 22 கிலோ குறைஞ்சிருக்கிறீங்க. இதை நீங்க வந்துட்டு அப்படின்னா நிறைய உங்களோட நோன் சர்க்கிள்ல இருக்கிற பீப்புளுக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சத நீங்க பார்த்தத அவங்க பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துட்டு உருவாகும். சரியாம்மா, ரொம்ப சூப்பர்மா. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா, இந்த லேர்னிங்ல இருந்தோம், உங்களோட லேர்னிங்ல இருந்தோம், என்ன அப்சக்கல்ல இருந்து நீங்க வெளியில வந்தீங்க, அதனோட வழிமுறைகளை அடுத்தது யாராவது சொல்றதுக்கு விருப்பப்படுறீங்களா? சூப்பர் சூப்பர். தமிழ் வணக்கம் சார். சொல்லுங்க தமிழ். சார், என்னோட நேம் தமிழரசன் சார். நான் பழனி பக்கத்துல விராலிக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பேசுறேங்க சார். சரி சார், நான் உங்களோட செஷன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க சார். சரி, அதுக்கு முன்னாடி நாங்க சாதாரண ஒரு விவசாய ஃபேமிலிங்க சார்.
சரி. கிட்டத்தட்ட எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். ஒரு வருஷம் பெஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் 2 வருஷம் மழை இருக்காதுங்க சார். சின்ன வயசுல இருந்து எல்லாருமே விவசாயம் பாக்குறதுனால நான் சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு விவசாயம் பாத்துக்கிட்டே படிச்சுட்டு இருந்தேங்க சார். என்ன வயசு டைம் உங்களுக்கு? எனக்கு இப்ப வந்து 34 வயசு ஆகுங்க. கல்யாணம் எத்தனை குழந்தைங்க? ஒரு பொண்ணு இருக்காங்க சார். கல்யாணம் இப்போ 1 வயசுல ஒரு பொண்ணுங்க சார். சரிங்க, சொல்லுங்க. அந்த மாதிரி விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறப்போ படிக்கிறதுக்கே எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க சார். 1 வருஷம் நல்லா இருக்கும், 2 வருஷம் மழை இல்லை அப்படின்னா படிக்க வைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அந்த டைம்ல எங்களோட ரிலேஷன்லாம் வெளியிலிருந்து வர்றவங்க எல்லாம் பயங்கர வசதியா இருப்பாங்க சார். அப்போ அவங்களெல்லாம் பாக்குறப்போ என்னோட கஷ்டமான சுச்சுவேஷன்ல அவங்களை பாக்குறப்போ இவங்க எல்லாம் வெளியிலிருந்து வர்றாங்க, வெளியில போனாதான், ஊரை விட்டு வெளியில போனாதான் நல்லா இருப்பாங்க போல. சோ அப்ப நம்ம வந்து படிப்பை டிஸ்கன்யூ பண்ணிட்டு வெளியில போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க சார். நான் பிளஸ் டூ படிக்கும் போது பாதிலேயே டிஸ்கன்யூ பண்ணிட்டு வீட்டுல சொல்றது படிக்க சொன்னாங்க நான் கேட்கல அப்படின்ட்டு, நானும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட ரிலேஷன் வந்து டையிங் சாயப்பட்டரை வச்சிருந்தாங்க சார். அவங்க அந்த சாயப்பட்டரை சார்ந்த எல்லாருமே பிசினஸ் பண்ணி பெருசா இருக்கிறாங்க, அப்ப நம்மளும் அதே தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அங்க வீட்டுல சண்டை கட்டிக்கிட்டு அங்க போயிட்டேங்க சார். போயிட்டு ரிலேஷன் வீட்டுல தங்கி அந்த தொழில் கத்துக்கலாம், நம்மளுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க, இவங்க எல்லாம் வசதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்து அங்க வேலை கத்துக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேங்க சார். 1-6 வருஷம் ஒர்க் பண்ணேங்க சார். நல்லா தொழில கத்துக்கிட்டேன். திரும்ப ஆனா அங்க என்னாவது பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆனா சேலரி கொடுத்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க சார். அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டா 21 வயசுங்க சார். அந்த நான் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது 21 வயசு. நான் நம்மளா வந்து ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடலாம், அதுதான் தொழில் கத்துக்கிட்டோம்ல, பிசினஸ் பண்ணா தானே ஜெயிக்க முடியும், இப்படியே ஊருக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க சார். நான் வந்து ஈரோடு வந்து போயிருந்தேங்க சார். அந்த டைம்ல இங்கிருந்து திரும்ப நான் வீட்டுக்கு வராமையே எனக்கு தெரிஞ்ச எனக்கு வாங்கின சேலரி இதெல்லாம் வச்சுட்டு நானே வந்து சொந்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 30 பேர் இதை வச்சு ஒரு டையிங் வந்து ஆரம்பிச்சு ரன் பண்ண ஆரம்பிச்சேங்க சார். என்னோட எனக்கு அதுல நுணுக்கம் தெரிஞ்சதே தெரியல, எப்படி தொழிலை ரன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியலீங்க சார். கரெக்டா 1 இயர்ல பெரிய லாஸ்ங்க சார். சம்பாரிச்சவன நான் எல்லாமே அதுலயே லாஸ் பண்ணிட்டேங்க. லாஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் ஊருக்கு வரேங்க சார். 24 வயசுல திரும்ப நான் ஊருக்கு வர்றப்போ அம்மா அப்பா வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் கடந்துருச்சுங்க சார். அந்த 9 வருஷத்துல நான் வீட்டுக்கு வந்ததையுமே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, என்னை எப்படியோ பாத்துக்குவாங்க நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு வந்தேங்க சார். வந்தப்போ உனக்கு சோறு போடுவேன், ஆனா உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்கணும் அப்படின்னாங்க சார். ஃபர்ஸ்ட் டைமா வந்து வீட்டுல வந்து நான் எல்லார்த்தையும் நம்மளுக்கு செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தது வந்து அங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுங்க சார். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுங்க. அப்படியே அமைதியாவே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேங்க சார். இருந்துகிட்டு சாப்பாடு போடுவாங்க, 1-6 வருஷம் விவசாயம் உங்களோட பார்க்க ஆரம்பிச்சேங்க சார். என்ன கிடைக்குதோ அதை பார்த்துக்கிட்டு அப்படியே கன்யூ பண்ணிக்கிட்டே இருந்தேங்க சார். இதுலயே எனக்கு வந்து ரெண்டாவது சின்ன வயசுல இருந்து எக்ஸஸ் வெயிட்டு, ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்லயே இருக்கங்காட்டி வீட்டுக்குள்ளேயே இருப்பேங்க சார். யாராவது வந்தாங்க அப்படின்னா லாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு ஏதாவது கேட்பாங்கட்டு ரூம் சாத்திக்குவேங்க சார். வீட்டுல இருந்து யாராவது வந்தா என்ன கூட்டா கூட வெளியில வரமாட்டாங்க, ஏன்னா கோபத்தை வந்து அவங்க மேல காமிப்பேன் அம்மா அப்பா மேல. இந்த மாதிரியே சுச்சுவேஷன் வந்துச்சுங்க சார். கரெக்டா மேரேஜ் பண்ணாங்க. மேரேஜ் பண்ற சுச்சுவேஷன்ல அப்பா சொன்னது கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து அவன் அவன் அவனாச்சு அவன் லைஃப் ஆச்சு அவங்க என்னமோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அப்ப வந்து ஒருத்தர்கிட்ட போய் வேலைக்கு ஃபைனான்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண 5,000 ரூபாய் மாசம் வந்து சேலரி கொடுத்தாங்க. அந்த ஒரு வாய்ப்பை காமிச்சு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. மேரேஜ் பண்ணி வச்சு ரன் பண்றப்போ ஃபேமிலி வர்றப்போ எனக்கு ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு என்னோட இன்கம் வந்து பத்தலைங்க சார். அந்த டைம்ல ஒய்ஃப் கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாது. இங்க வந்து எனக்கு கல்யாணத்துக்கும் என்னோட பிசினஸ்ல லாஸ் ஆன கடனுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாதுங்க சார். அதுக்கு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். 1 வருஷம் மழை பெஞ்சதுன்னா விவசாயத்துல எடுத்து கொடுத்துருவோம், 2 வருஷம் எதுவுமே இருக்காதுங்க சார். ஃபேமிலிக்குள்ள பயங்கர மன கஷ்டம் வர்றப்போ ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் கூட கருத்து வேறுபாடு அதிகமாச்சுங்க சார். டிவோர்ஸ் ஆகிற லெவலுக்கு வந்து போயிருச்சுங்க. நான் கோபத்தை பூரா ஒய்ஃப் கிட்ட காமிக்க ஆரம்பிச்சேன், எனக்கு யாரும் செய்ய மாட்டேங்கிற மாதிரி. இந்த மாதிரியும் ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டே இருந்தேங்க சார். ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாயிருச்சுங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து பயங்கரமா சிவியரா கேஸ் ட்ரபிள் இருந்துச்சுங்க சார். நைட்ல வந்து மிட் நைட்ல வந்து ஜஸ்ட் ஒரு சைடு பயங்கரமா வலி எடுத்துச்சு. வீட்டுல சொன்னா பயந்துக்குவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு பயந்துகிட்டு மிட் நைட்ல ஹாஸ்பிட்டல்ல போய் நானா யாருக்கு தெரியாம அட்டனா அட்மிட் ஆனேங்க சார். ஸோ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, உனக்கு வந்து கேஸ் ட்ரபிள் தான், பட் இது உனக்கு பெரிய பின்விளைவு கொடுக்கும், ஸ்ட்ரோக் வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது, உனக்கு ப்ரெஷர் வந்து 240 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொன்னாங்க சார். கரெக்டா எனக்கு ஏஜ் வந்து 29ங்க சார். நான் அப்ப என்ன நினைச்சிட்டு இருந்தேங்க சார், இந்த டைம்ல 29 வயசுக்காரக்குள்ள ஹார்ட் அட்டாக் வராது, நம்ம எக்ஸஸ் வெயிட் இருக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட்ல வந்து ஓடிச்சு. அந்த டைம்ல பக்கத்தோடத்துல ஒருத்தருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நெஞ்சு வலிக்குது சைடுல ஜஸ்ட் வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அந்த டைம்ல போற வழியிலேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருங்க.
அந்த பயம் வந்து என் மனசுல பயங்கரமா பாதிச்சிருக்கு சார். ஐயோ நம்மளும் இப்படி இருக்கிறோம், நம்மளும் ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேங்க சார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தேடிட்டு இருக்கும் போது லக்கியா உங்களோட ட்ரைனிங் 3 மணி நேரம் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சு, நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து உங்களோட ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணேங்க சார். 2019 ஜூன் 21 சார். ஓகே, 2 வருஷம். ஆமாங்க சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, ஆமாங்க. அங்க அட்டன் பண்ணப்போ நீங்க வந்து பேசினப்போ, நான் ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல இருந்தேன், நான் வந்து தொழில் பண்ண தெரியாம நான் வந்து மணி லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னீங்க சார். அப்போ நானும் டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல இருந்தேன், நானும் தொழில் தெரியாம தான் மணி லாஸ் பண்ணிட்டேன், யாருகிட்டையும் வாங்கல, நம்மளும் ஏமாத்தல, ஆனா எதுக்காக இவ்வளவு நாள் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தோம் அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பேசுறத கேட்டு நான் உணர்ந்தேங்க சார். இல்ல, நம்ம எதுவும் தப்பு இல்லைங்கிறதே நான் அன்னைக்கு வந்து என்னை ரியலைஸ் பண்ணுங்க சார். அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த டெக்ஸ்டைல இருந்த அந்த ஒற்றுமை, அடுத்து நீங்க சொன்ன வார்த்தைகள்ல கேட்டப்போ சார் வந்து அந்த டைம்ல நீங்க ரிச்சா இருந்தீங்க சார், உங்களை பாக்குறப்போ நீங்க சொல்லி கொடுக்கற ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்மளும் ஜெயிக்க முடியுங்கிற அந்த உணர்வு வந்து அங்க எனக்கு கிடைச்சதுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுங்க சார், என்னோட ஹெல்த்ல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சதுங்க. நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ் ட்ரபிள்ங்கிற பிரச்சனை வந்து அந்த நீங்க சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் 2 வருஷமா எனக்கு கேஸ் ட்ரபிள்ங்கிற பிரச்சனை இது வரைக்கும் வந்தது இல்லைங்க சார். என்னோட எக்ஸஸ் வெயிட் கிட்டத்தட்ட 23 கிலோ அதிகமா இருந்தேங்க சார். அதை வந்து ஒரு 90 நாள்ல 23 கிலோ வெயிட் கம்மி பண்ணிட்டேங்க சார். இன்னைக்கு 1.5 வருஷமா ஃபிட்டா வந்து ஹெல்த்தியா இருக்கிறேங்க சார். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1.5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சுங்க சார். என் ஒய்ஃப் வந்து ரொம்ப அண்டர் வெயிட், நான் எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேங்க. அவங்க வந்து இது நாங்க 2 பேரும் தாங்க சார் அந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணோம், அந்த வாய்ப்பு கிடைச்சு. அவங்களும் வந்து ஒரு 8 கிலோ வெயிட் கெயின் பண்ண ப்ராசஸ்ல வந்து நான் ஒரு 23 கிலோ குறைஞ்ச ப்ராசஸ்ல நார்மலா கன்சீவ் ஆனாங்க சார். இப்போ 1 இயர் ஆயிடுச்சுங்க சார் பேபிக்கு. இப்போ ஹோல் ஃபேமிலி வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா நீங்க சொல்லி கொடுத்த விஷயம் தாங்க சார். இதை பிடிச்சி வெல்னஸ் கோச்சா வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சார் உங்களோட சேர்ந்து. லக்கியா இந்த ப்ளூ பிரிண்ட் செஷன் வந்தது வந்து லைஃப்லயே வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க சார். ப்ளூ பிரிண்ட் செஷன் வந்து கரெக்டா சார் 26 வாரம் முன்னாடிங்க சார் பார்க்க ஆரம்பிச்சேங்க சார். பார்த்து ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து நான் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து உணர்ந்தேங்க சார். அது வரைக்கும் மத்தவங்களை குறை சொல்றது மத்தவங்க இருக்கிற கெட்டதவியே பார்த்துட்டு இருந்தேங்க சார். ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்க சொல்லி கொடுத்துல ஒரு பர்சன்ட் இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படிங்கறத வந்து பாக்கணும்னு சொன்னீங்க சார். ஃபர்ஸ்ட் டைமா அது வரைக்கும் என் ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப்ங்கிறது கரெக்டாவே இருக்காதுங்க சார், ஹாப்பினஸ்ஸே இருக்காதுங்க. ஏன்னா நான் என்ன சொன்னோம்னாலும் கேட்க மாட்டாங்க சார். நான் ஏன்னா லாஸ் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுல சும்மா இருக்கிறேன் அப்படிங்கறதுனால எதையுமே கேட்க மாட்டாங்க. அந்த டைம்ல அவங்க ஊர்த்துட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்க பாருன்னு சொன்னப்போ ஃபர்ஸ்ட் டைமா என்னை வந்து நான் செக் பண்ணிட்டேங்க சார், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் கரெக்டான பர்சனா அப்படிங்கறத நான் அன்னைக்கு செக் பண்ணேங்க சார். அடுத்தவங்களை குறை பேசுறது அன்னையில இருந்து விட ஆரம்பிச்சேங்க. அந்த டே ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் வந்து அவ்வளவு எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க சார். இன்கம் எக்ஸ்பென்சிவ்ங்கிறது என் வாழ்க்கையிலே இல்லைங்க சார். ஏன்னா கிட்டத்தட்ட பாதி நாள் இன்கம்மே இல்லாம இருந்தேங்க சார். அதனால எக்ஸ்பென்ஸும் பண்றதுக்கு வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. 8 வருஷம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய சிச்சுவேஷனுங்க சார். அப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்கம் எக்ஸ்பென்சிவ் பார்க்க சொன்னப்போ எனக்கு பயந்துக்குங்க சார். ஏன்னா இன்கம் இல்லாதனால எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்கும், அதை எழுதணுமா அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கர பயமா இருக்கும். அப்புறம் நீங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்த நான் கேட்கறப்ப என்ன சார் எடுத்து எழுத ஆரம்பிச்சுங்க. என்னோட இன்கம் எவ்வளவு இருக்கு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறது எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க சார். இவ்வளவு இன்கம் இருக்கு, நம்மளுக்கு இவ்வளவுதான் இன்கம் எடுக்கிறோம், இவ்வளவு எக்ஸ்பென்சிவ், கிட்டத்தட்ட கடன் 4 லட்சம் ரூபாய் எனக்கு கடனாச்சுங்க சார். இவ்வளவு இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு முழுசா எழுதி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்க சொன்னப்போ அதுக்கு நான் தான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத வந்து அந்த தைரியத்தை வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க சார் எனக்கு கிடைச்சது. ஒரு விஷயத்துல இருந்து நான் வெளியே வரணும், என்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத உங்ககிட்ட இருந்து வந்து நான் அந்த இடத்துல லேர்ன் பண்ணிக்கிட்டேங்க சார். இன்கம் எக்ஸ்பென்சிவ் வந்து எழுத ஆரம்பிச்சேங்க சார். எழுத ஆரம்பிச்சு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு 2 வருஷத்துல வந்து ஒரு 2,80,000 ரூபாய் வந்து கடன் வந்து கொடுத்துருக்கேங்க சார். நான் வாங்கினது எனக்கு ஆமாங்க சார். சூப்பர். இப்ப தமிழ் நீங்க பேசுனதுல வந்து உங்களோட அனுபவங்கள், ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க வெளியில வந்திருக்கிறத வந்துட்டு அந்த ப்ராசஸ்ல வெளியில வந்துட்டு இருக்கீங்க, அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. எனக்கு நீங்க அது சொன்ன விதம் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கோர்வையா உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை வந்துட்டு ஒரு கோர்வையா தெளிவா வந்துட்டு நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு.
இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வாழ்க்கையில வந்துட்டு நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். நீங்க உங்களுக்கு என்ன நடந்ததோ அதை வந்து நடந்ததை சுருக்கமா சொல்லி விளங்க வச்சிங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்துட்டு அப்படி அப்படியே டபுள் ஆகும். நீங்க இப்ப என்ன ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து டபுள் ஆகும். கம்யூனிகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா வெரி பவர்ஃபுல் டூல், அது உங்ககிட்ட வந்துட்டு அது நல்லா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது நீங்க சொன்னதுல வந்து என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது மத்தவங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? எதிர்பார்ப்பு கஷ்டத்துல இருக்கும் போதும் சரி, எதிர்பார்ப்பு கஷ்டத்துல இல்லாதப்பையும் சரி, எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா முழுமையா அவங்களை நம்பின எதை பார்த்து நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது வந்துட்டு ஏமாற்றம் தான் வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அப்படின்னா கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுல நான் பார்த்தது வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இப்ப முதல்ல அவங்க பேசின ஸ்ரீனா பேசும்போதும் சரி தமிழ் பேசும்போதும் நீங்க கவனிச்சு பாருங்க, அவங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு இன்னும் நீங்க எவ்வளவு பேர் பேசினாங்கன்னாலும் அவங்களோட ப்ராப்ளத்துல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு முக்கியமா யூஸ் ஆகக்கூடிய டூல் எது அப்படின்னா டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அன்ஹெல்த்தி சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க ஹெல்த்தி ஆகுறாங்க. அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கிருந்துதான் ஒவ்வொன்னா ஒவ்வொரு கதவா வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு வருது. அந்த மாதிரி ஓப்பன் ஆகி நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க அப்பா அம்மா உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க உங்களை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்க? சார் இப்ப வந்து எது சொன்னாலுமே அப்பா வந்து காதலியே வாங்க மாட்டாங்க சார். இப்ப ஆரம்பத்துல இருந்து நான் நேருக்கு நேர் பார்த்து அவர் பேசுறதே வந்து ரொம்ப கம்மியான நாள் தான் சார், கிட்டத்தட்ட 8 வருஷத்துல. இப்ப வந்து ஏதாவது சின்ன விஷயம் பண்றதா இருந்தா கூட என்ன கேட்டு பண்றாங்க சார். அது வந்து அம்மா பேசுறது வந்து எங்க கூட எப்பவுமே நெருக்கமா இருப்பாங்க சார், அப்பா வந்து கேக்குறது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு சார். லைஃப்ல வந்து அது உங்களுக்கு கிடைச்சதுலயே பெஸ்ட் ரிவார்ட் அண்ட் அவார்ட் அது சொல்லலாமா? கண்டிப்பாங்க சார். சூப்பருங்க, சூப்பர், கன்கிராச்சுலேஷன், குட் ஜாப். ஏதாவது கேட்கணுமா நீங்க என்கிட்ட? கண்டிப்பாங்க சார், உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்குங்க சார். நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட நான் சென்னை போனேன், 10 நாள் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க சார். கஷ்டமான நேரத்துல உங்களுக்குள்ள என்ன பேசுறீங்களோ அதுதான் நீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். நீங்க அந்த டைம் என்னாச்சு? ஐயோ நான் இருக்கிறேன்னா? ஓகே. ஓ, அவர் வந்துட்டு கேட்டது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கஷ்டமான நேரத்துல நான் என்ன நினைச்சேன் அப்படிங்கறத வந்துட்டு கேட்கிறாரு. ஓகே, என்னோட 36 எனது வந்துட்டு அந்த மாதிரி டைம்ல ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட நான் வந்துட்டு சென்னைக்கு நான் போகும்போது 10 நாள் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடும்போது அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, அது எல்லாருக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்குள்ள நம்ம என்ன பேசுறோமோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது அத்தனையுமே நிஜமா மாறும். உங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சு உங்ககிட்ட நீங்க சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா, நினைச்சு உங்ககிட்ட உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து உங்களால வெளியே வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அப்படின்னா போக முடியும் அப்படிங்கறத நீங்க நம்பினீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு நடக்கும். உங்க கஷ்டத்துல நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் சரி கரெக்டா நினைச்சாலும் சரி அது வந்துட்டு அப்படியே நடக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்க வந்துட்டு அப்படின்னா பாக்கணும். பாத்தீங்கன்னு வச்சு உங்க எல்லாமே மாறிடும். இந்த தம்பி சொன்ன மாதிரி அந்த டைம்ல நான் என்ன, நான் அந்த பசி வந்துட்டு கல்யாணமானால் அழுவ முடியாது சரியாங்க, யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது, ஏன்னா சுய கௌரவம் சுய மரியாதை இருக்கு. அப்ப எனக்குள்ள நான் என்ன பேசிக்குவேன் அப்படின்னா, நான் பேசிக்கிறது வந்துட்டு எனக்குள்ள நான் சொல்றது இந்த பசி இந்த சாப்பாடு இல்லாம இருக்கிறது வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், இது வந்துட்டு அப்படின்னா டெம்பரரி, என்னோட கிங்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதுல ஒரு நாள் நான் வந்துட்டு அதுக்கு ஒரு நாள் நான் வந்துட்டு கிங் ஆவேன், இதை திரும்ப 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 நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தோட கால அளவு கவனிச்சு பாருங்க, 10 நாள் தான். அப்புறம் முயற்சி இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்க மேல வர ஆரம்பிக்கணும். அப்படி மேல வர ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்துட்டு அப்படின்னா டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு சரியா? ஓகே குட். ஓகே குட். நிறைய பேர் வந்துட்டு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல வந்துட்டு என்ன நாங்க என்ன இது வந்துட்டு அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, என்ன ட்ரை என்ன வந்துட்டு எஜுகேஷன் அப்படின்ட்டு. இது வேற ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க இப்ப இந்த 1 ஹவர் நீங்க வந்து நீங்க இப்ப கன்சிஸ்டண்டா வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இது எல்லாமே வந்துட்டு அப்படின்னா ரியல் லேர்னிங். இந்த லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா வாழ்க்கையில தேவையான ரொம்ப முக்கியமான வாழ்க்கை கல்வி. நமக்கு என்ன கல்வி வேணுமோ, நம்ம லைஃப்ல ரன் பண்றதுக்கு என்ன கல்வி வேணுமோ
அந்த கல்வி நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. எவ்வளவு டேஞ்சரஸான விஷயம், வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற அந்த கல்வி தெரியாம வாழ்க்கையை வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஏரோப்ளேன் ஓட்ட தெரியாதவன் ஏறி வந்துட்டு ஏரோப்ளேன் ஓட்ட தெரியும், யாரை ஏறி உட்காந்து ஏரோப்ளேன் ஓட்டுறாரு, நம்ம ஃபேமிலியோட நம்ம உட்காந்தோம்னா நம்ம கதி என்ன கதி ஆகும், அதே மாதிரி தான் வந்துட்டு அப்படின்னா நம்மளோட லைஃபை வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு லேர்னிங் வந்துட்டு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூட்சமமா ஒரு ரகசியமா இதை என்ன பண்றாங்க அப்படின்னா, அச்சீவர் அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே அவங்க வந்துட்டு அப்படின்னா இதை புழங்கிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ பீப்புள் தான் வெளியில வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு அப்படின்னா சொல்றாங்க, அவங்களும் வந்துட்டு அப்படின்னா முழுமையா வந்துட்டு சொல்றதில்ல. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அப்படின்னா லைஃப்ல வந்துட்டு மூணு விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ். இதை வந்துட்டு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கல்வி முறையா மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா இது மூணும் கிடைச்சதுன்னா தான் பீப்புளோட லைஃப் வந்து ஒரு எப்படி சொல்றதுங்க, அவங்க கஷ்டத்திலிருந்து அவங்க வெளியில வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அப்படின்னா போக முடியும். இப்போ நம்ம யூடியூப்ல போய் நீங்க பாக்குறீங்க, இல்லை கூகுள் பண்ணி நீங்க பாக்குறீங்க, பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படின்னா கொட்டி கிடக்கும். புரியுதுங்களா, நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கும். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயேதான் நம்ம இருப்போம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அதனோட விளைவுகள் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்ணில் வந்துட்டு பார்க்கணும். விளைவுகள் அப்படிங்கிறது ரிசல்ட் வந்துட்டு கண்ணில் வந்துட்டு அப்படின்னா பார்க்கணும். அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்படின்னா இந்த ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இதை வந்துட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆட்கள் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப கம்மி. என்ன, நான் யாரையும் நான் குறை சொல்லல, நான் என்னோட வாழ்க்கையில வந்துட்டு நானும் வந்துட்டு அப்படின்னா எல்லாத்தையும் நானே கத்துக்கிட்டு அப்படியெல்லாம் நான் வந்து பண்ணல. என் வாழ்க்கையில எனக்கு நடந்தது, எனக்கு கிடைச்சது, நான் பார்த்தது, நான் கத்துக்கிட்டது, இது வந்துட்டு அப்படின்னா நான் கண்டினியூஸா நான் வந்துட்டு ஒரு லேர்னர், நான் லைஃப் லாங் லேர்னர். அதுல கத்துக்கிட்ட விஷயங்களை எடுத்து நான் வந்துட்டு அப்படின்னா ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி என்னோட லைஃபை வந்துட்டு அந்த ப்ராசஸ்ல நான் பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்துட்டு அப்படின்னா பீப்புளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துட்டு கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இல்லை. ஒரு ஒன்று கத்துக்கிறோம், அவங்க போயிடுவாங்க, அப்புறம் நம்ம இப்படி வந்துடுவோம். அதுல இன்னொன்று நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாதிப்பவர்கள் போதிப்பதில்லை, போதிப்பவர்கள் சாதிப்பதில்லை. இது வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இது. புரியுதுங்களா, செல்வந்தராவது எப்படி அப்படின்னு ஒரு புக் எழுதுறாங்க, இல்லாட்டி ஒரு லெக்சர் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க என்ன அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சுதான் அவங்க வந்துட்டு சாப்பிடணும், அந்த புக்கு வித்தாதான் காசு. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன அப்படின்னா, தப்பா நினைக்காதீங்க, அச்சீவ் பண்ணாதவங்க அவங்க வந்துட்டு நான் அச்சீவருக்கு அச்சீவ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த யார் வந்துட்டு கேட்கறாங்களோ அவங்க நான் அச்சீவரா தான் லைஃபை வந்துட்டு அப்படின்னா லீட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் வந்துட்டு அப்படின்னா கொடுக்க முடியும். அப்போ நம்ம இந்த கத்துக்கிற ப்ராசஸ் வந்துட்டு அப்படின்னா கரெக்டான ப்ராசஸா இருக்கணும். எனது ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் எல்லாம் ரெகுலரா வெளியில வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நான் இந்த பேண்டமிக்ல இருந்து தான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ வந்துட்டு அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். நான் அதுல பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கும்போது நான் என்ன பண்ண அப்படின்னா, பப்ளிக் வந்துட்டு லைஃப்ல மேல வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ளூ பிரிண்ட், பிகம் எ வெல்னஸ் கோச் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து, நான் நார்மலா இருந்தேன்னா எப்படி இந்த அளவுக்கு லைஃப்ல வந்துட்டு அச்சீவ் பண்ண அப்படிங்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணனோ, என்னெல்லாம் கத்துக்கிட்டனோ, நான் என்னெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ, இதை ஒரு எசன்ஸா எடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அப்படின்னா என்னோட சிக்னேச்சர் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி நான் வந்துட்டு அதை வந்துட்டு அதுல வந்துட்டு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அந்த பீப்புள் இவங்க எல்லாமே சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த 26 வாரமா நான் பார்க்கும்போது இந்த 26 வாரம் அந்த பீப்புள் வந்துட்டு லேர்ன் பண்ணது இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட என்னோட எஸ்டிமேஷன் வந்துட்டு அப்படின்னா கரெக்டா இருந்தது அப்படின்னா ஒரு க்ளோஸ் டு 1 lakh பீப்புள் வந்துட்டு அப்படின்னா லேர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த லேர்னிங் வந்துட்டு பீப்புளோட லைஃப்ல வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடைக்கிறத வந்துட்டு அப்படின்னா நான் பாக்குறேன். நான் இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் இன்னும் நீங்க டீப் லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களை யாராவது வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கலாம், நீங்க என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க டைரக்டா அப்படின்னா. நீங்க வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டீப் லேர்னிங் ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்க வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அப்படின்னா நம்ம ரெகுலரா வந்துட்டு 2-3 வந்துட்டு ரெகுலரா நம்ம வந்துட்டு பண்றோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கிறது வந்துட்டு 14th ப்ரோக்ராமா பண்ணியிருக்கோம். நாளைக்கு எகைன் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்துட்டு மீட் பண்ண போறோம்.
அங்கேயும் வந்துட்டு அப்படின்னா நம்ம நிறைய லேர்ன் பண்ண போறோம். இப்ப நீங்க இன்னைக்கு நடந்த விஷயத்துல இருந்து உங்களோட லேர்னிங் அல்ல, நீங்க ரெகுலரா நீங்க இங்க வந்துகிட்டு இருக்கீங்க, இதுல லேர்ன் பண்ணி நான் ஒரு விஷயம் அப்ளை பண்ணேன், என்னோட லைஃப்ல ஒரு சின்ன மாற்றமா இருந்தாலும் சரி, நீங்க அதை வந்துட்டு அப்படின்னா என் கூட நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ரவி டாட் சுந்தரம் இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அப்படின்னா அது வந்துட்டு எனக்கும் வந்துட்டு ஒரு லேர்னிங்கா இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதை வந்துட்டு மற்றவங்க கிட்டேயும் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேங்க. ஆல் த பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே. நீங்க வந்துட்டு அப்படின்னா லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா இது வந்துட்டு எண்டு கிடையாது, இது வந்துட்டு உங்களோட லேர்னிங் ப்ராசஸ்ல அந்த கர்வில் வந்துட்டு இது ஒரு பெண்ட், இன்னும் வந்துட்டு அப்படின்னா நீங்க மேலே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நாளைக்கு மத்தியானம் நம்ம மீட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட்.